பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்த முகக்கவசம் அணிக இந்தியா இயக்கத்திற்கு புதுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் நீலகிரி மாவட்ட மக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கொரோனா விழிப்புணர்வு குறித்து அரசு கூறும் விதிமுறைகளை பின்பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் ரகுபதி கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் 19 இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வைரஸ் தொற்று நோயாகும். இந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த விதமான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதேபோல் வறுமுன் காப்பதற்காக உண்டான மருந்துகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு அவசியமானது கையுறையும் முகக்கவசமுமாகும். அதுதான் நம்முடைய உயிர்க்கவசமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த உயிர்க்கவசமாக இருக்கக்கூடிய முகக்கவசத்தையும் கையுறையையும் கொண்டு நாம் உபயோகிப்பதோடு இல்லாமல் கிருமிநாசினிகளை சானிடைசர்களை கொண்டு அடிக்கடி கைகளை கழுவி சோப்பு மூலமாக சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் கைகளை கழுவி இவ்வாறு நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதன் மூலமாக கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நீலகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை, பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட பொது இடங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தீவிரமாக பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. நம்ம தவிர கஸ்டமர் எல்லாத்தையும் மாஸ்க் போட சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறாங்க. அதில் எல்லாருக்கும் மாஸ்க் போட்டுனா மட்டும்தான் பெட்ரோலை போடுறாங்க. இது நம்ம மாஸ்க் போடுறதுனால நமக்கும் நல்லது, மற்ற கஸ்டமருக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஸ்டாண்டில் ஆட்டோ ஓடிட்டுருக்கேன். இந்த கொரோனா டைமில் பாதிப்பு, மக்களுடைய பாதிப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாமே இந்த மாஸ்க் போட்டுட்டு கரெக்டாக பொதுமக்கள்லாம் பயன்படுத்தினாங்கன்னா நல்லா சௌரியமாக இருக்கும். நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்ப்ஸும் இருக்கக்கூடாது, அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனால் எல்லாமே பொதுமக்களாகவே நம்ம வந்துட்டு தான் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணாமல் போதுமானதாக இருக்கும்.